செக்ஸ்டோர்ஷன் என்ற வார்த்தையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒருவருடைய நிர்வாணமான போட்டோ அல்லது வீடியோவை இணையத்தில் வைரலாக்கி விடுவதாக மிரட்டி அவரிடமிருந்து பணம் பறிப்பதுதான் செக்ஸ்டோர்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி பாதிக்கப்பட்டவர்கள் மிக அதிகம் என்பதை நம்ப முடிகிறதா? செப்டம்பர் மாதத்தில் புனே நகரில் செக்ஸ்டோர்ஷன் கொடுமையால் தற்கொலை செய்து கொண்டனர் இரண்டு இளைஞர்கள். இவர்களில் ஒருவரது தற்கொலை குறித்து விசாரித்தபோது புனே காவல்துறை ராஜஸ்தான் வரை செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அங்கு போய் பார்த்ததில் இதில் ஈடுபட்டவர்கள் ஒன்றிரண்டு பேர் மட்டுமில்லை என்பதும், ஒரு கிராமமே ஒன்று கூடி இந்த செக்ஸ்டார்ஷனை ஒரு தொழிலாகவே செய்து வருவதும் கண்டறியப்பட்டது. முழு விவரம் என்னவென்று பார்ப்போம். புனேவில் இரண்டு தற்கொலை வழக்குகள் பதிவாகின. முறையே 19 மற்றும் 22 வயது நிரம்பிய இருவர் தற்கொலை செய்து கொண்டனர். இவை இரண்டு தனித்தனி வழக்குகள்தான் என்றாலும் இவை இரண்டுக்கும் பின்னால் இருக்கும் காரணம் ஒன்றுதான், செக்ஸ்டார்ஷன். இவர்களின் நிர்வாண போட்டோ அல்லது வீடியோவை இணையத்தில் வைரலாக்கி விடுவதாகவோ உறவினர்களுக்கு அனுப்பிவிடுவதாகவோ மிரட்டப்பட்டனர். இதனால் மனம் நொந்த இவர்கள் தற்கொலை செய்து கொண்டனர். இது புனே நகரை பரபரப்பில் ஆழ்த்தியது. பிறகு காவல்துறை இது குறித்த விரிவான விசாரணையில் ஈடுபட்டனர். இந்த இரண்டில் ஒரு வழக்கு தத்தவாடி காவல் நிலையத்தில் பதிவாகியிருந்தது. தத்தவாடி காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர்கள் விசாரணையில் முன்னேறி ராஜஸ்தான் வரை சென்றனர். இந்த வழக்கின் தொழில்நுட்ப கட்டுப்பாடு ராஜஸ்தானில் உள்ள கிராமத்திலிருந்து இயங்குவதாக கண்டறிந்தனர். ஆனால் மொத்த கிராமமும் ஒருங்கிணைந்து இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டு வருவதால் காவல்துறை அங்கு செல்ல வழியில்லை. எனவே மாறுவேடத்தில் பொதுமக்களோடு மக்களாக கலந்து அவர்கள் கிராமத்தில் நுழைந்தனர். மெதுவாக குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் நெருங்கினர். ஓரிரண்டு பேர் தப்பி ஓடினாலும் ஒருவரை பிடித்து தகுந்த உத்தரவுகளை பெற்று அவரை புனேவுக்கும் கொண்டு வந்தனர். ராஜஸ்தானின் ஆல்வார் மாவட்டத்தில் கோட்டிகுரு என்ற கிராமம் உள்ளது. அதில் சில வீடுகளே உள்ளன. ஆனால் அங்கு வசிக்கும் பெரும்பாலானவர்கள் இந்த செயலில் ஈடுபட்டுள்ளனர். இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் கூட இதில் பயிற்சி அளிக்கப்படுவது புனே காவல்துறையின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. அது மட்டுமல்ல, செக்ஸ்டார்ஷன் தவிர பிற ஆன்லைன் குற்றச்செயல்களிலும் பயிற்சி அளிக்கப்படுவதும் அதில் ஈடுபடுத்தப்படுவதும் கூட தெரியவந்துள்ளது. அண்மையில் பிரபலமான OLX மோசடியும் இங்கிருந்து செய்யப்படுவதாக கண்டறியப்பட்டது. இப்படி மிரட்டி பெறப்படும் பணம் நேரடியாக இந்த கிராமத்தை வந்தடைகிறதா என்றால் இல்லை. அதற்கென்று தனியான ஒரு அமைப்பை கொண்டு இவர்கள் செயல்படுகிறார்கள். இதற்கென்று தனியாக முகவர்களை அமர்த்தி மிரட்டப்படுபவர்களுக்கு தங்கள் வங்கிக் கணக்கு விவரங்களை கொடுக்காமல் அந்த முகவர்களின் விவரங்களை கொடுக்கச் செய்து அந்த கணக்கில் பணத்தை பெறுகிறார்கள். சில நாட்களுக்கு பிறகு அந்த முகவர் தனது கமிஷன் பணத்தை மட்டும் வைத்துக் கொண்டு மொத்த தொகையை இந்த கிராமத்திற்கு கொண்டு சென்று கொடுத்துவிட்டு வருவார். இந்த கிராமத்தில் நுழைவதும் அத்தனை எளிதானதல்ல. கிராம எல்லையிலேயே விசாரணை அமைப்புகளைச் சேர்ந்த யாரேனும் வருகிறார்களா என்று பார்க்க சிலர் அமர்த்தப்படுகின்றனர். யாரேனும் சந்தேகப்படும்படியாக நுழைந்தால் கிராமத்தினர் எச்சரிக்கப்படுகிறார்கள். அதனால் புனே காவல்துறையினர் மாறுவேடத்தில் சென்று இந்த குற்றவாளியை பிடித்து வந்துள்ளனர். பிடிப்பட்டவர் கொடுத்த தகவலின்படி இவரே சொந்தமாக ஒரு பயிற்சி மையத்தை நடத்தி வருவதாகவும், 40,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு இத்தகைய பயிற்சியை அளிப்பதாகவும், இந்த குற்றத்தின் மூளையாக அவர் செயல்பட்டதாகவும் தெரிகிறது. செக்ஸ்டார்ஷனால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த இரண்டு தற்கொலை வழக்குகளை அடுத்து நாங்கள் புனேவின் சைபர் கிரைம் துறையினரிடம் பேசினோம். அப்போது இந்த ஆண்டு மட்டுமே 1400 செக்ஸ்டார்ஷன் புகார்கள் புனேவில் பதிவாகியிருப்பதாக தெரிவித்தனர். இதுபோன்ற குற்றச்செயல்கள் எந்த அளவுக்கு பரவலாக இருக்கிறது என்பது தெரிகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜம்தாரா என்ற கிராமம் ஆன்லைன் குற்றங்களுக்கு பெயர் போனது நமக்கு தெரியும். இப்போது ராஜஸ்தானிலும் இப்படிப்பட்ட ஒரு கிராமம் உருவாகியிருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சமூக ஊடகங்களும் இணைய பயன்பாடும் பெருமளவில் அனைவரையும் எட்டியிருந்தாலும் இவற்றால் இத்தகைய குற்றங்களும் பெருகி வருகின்றன. இத்தகைய குற்றங்களை கட்டுப்படுத்துவது என்பது காவல்துறையின் முன்புள்ள மாபெரும் சவாலாக உள்ளது.